சாய்ராம் ஸ்ரீ சத்யசாயி பாவை பாமாலை பாசுரம் இருபத்தி ஆறு மார்கழி மாதம் குளிர்நாள் பக்திக்கு உகந்த நாள் வாசலில் எல்லாம் அழகழகாக வண்ண வண்ணமாக பெரிது பெரிதாக கோலங்களை இட்டு மகிழ்ச்சி அடைகின்ற நாள் அந்த கோலங்களுக்குள்ளே வண்ணப்பொடிகளை நிரப்பி அழகு பார்க்கிற நாள் அந்த கோலத்தில் வண்ணப்பொடிகள் மட்டுமல்ல கிராமங்களில் பார்த்தால் சிறிய சிறிய சாண உரண்டைகளை வைத்து அதற்கு நடுவிலே பரங்கிப் பூவையும் பூஷணிப் பூவையும் வைத்திருப்பார்கள் மார்கழி மாதம் அல்லவா அந்த பூக்களின் மேலே வைர கற்களைப் போல பனித்துளிகள் அப்படியே மினுங்கிக் கொண்டிருக்கும் உதயகாலத்திலே அப்படிப்பட்ட மார்கழி நாளில் என் தோழி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே இவள் மீண்டும் இன்னொரு தோழியின் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டாள் அவளை எழுப்புகிறாள் தூங்குறியே நீ இப்படி தூங்கினா வேலைக்கு ஆகுமா வா என் வா நாம் பிரசாந்த் நிலையத்துக்கு போகலாம் வா அங்கே பகவான் காத்து கொண்டிருக்கிறாள் அவரை போய் தரிசிக்கலாம் என்று எழுப்புகிறாள் இப்படி எத்தனை முறை எத்தனை பேரை எழுப்பிவிட்டாள் இப்படி வாசலிலே கோலத்தின் மேலே அந்த சாணத்தை வைப்பதும் சாணம் என்பது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு காலத்தில் பார்த்தால் இன்று போல வீடுகளிலே இப்படி மார்பிளோ அல்லது மொசைக்கோ டைல்ஸோ இப்படியெல்லாம் இல்லாத நாளில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட கிராமங்களிலே மண் தரை இருக்கும் அதை பசுஞ்சாணத்தினாலே மெழுகியிருப்பார்கள் என தரைக்கு தூய்மை செய்வது அப்படிப்பட்ட அந்த பசுஞ்சானத்தை உருட்டி வீட்டு வாசலிலே வைத்திருக்கிறார்கள் அதிலே பரங்கிப்பூவையும் பூஷணிப்பூவையும் வைப்பது என்னவென்றால் செழுமையின் அடையாளம் காய்கறிகள் காய்த்து குலுங்க போகின்றன விரைவிலேயே இதோ தை மாதம் வந்துவிடும் தை மாதத்திலே சந்தைக்கு எல்லா பொருட்களும் வந்துவிடும் அது செழிப்பை காட்டும் கரும்பு வரும் நெல் வரும் இன்ன பிற காய்கறிகள் வரும் எல்லாம் வரும் அந்த செழிப்பை காட்டுகின்ற அடையாளத்தை வீட்டு வாசலிலேயே இன்று இந்த கோலத்திலும் அந்த சாணத்து உருண்டையிலும் நங்கையர்கள் காட்டி விட்டார்கள் இவங்கள்லாம் காத்தால் எழுந்து கோலம் போட்டு இவ்வளவெல்லாம் செஞ்சுருக்காங்க நீ என்ன பண்ணுறேமா நீ தூங்கிக்கிட்டு இருக்க வா தூங்கி தூங்கியிருக்காதே நாம் யாரை பார்க்க போறோம் தெரியுமா அந்த பெருமையை தெரிஞ்சுக்கோ அது தெரிஞ்சா நீ இப்படி தூங்கி கொண்டிருக்க மாட்டாய் மனிதரும் மாதவரும் மற்றோரும் வந்து குனிதரும் சேவடி கோமகன் இங்கே சாதாரண மனிதர்கள் நிறைய வருகிறார்கள் ஏழைகள் வருகிறார்கள் பணக்காரர்கள் வருகிறார்கள் நகரத்திலிருந்து வருகிறார்கள் கிராமத்திலிருந்து வருகிறார்கள் சுவாமியை பார்க்க எங்கெங்கிருந்தோ வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இந்த பனி மணி தூங்கும் பரங்கியும் பீர்க்கும் நனிபூத்து இலங்கிடுமார்கழி நாளில் கணிதழ்வாய்ச்சியே கண்விழியாயோ மனிதரும் மாதவரும் மற்றோரும் வந்து குனிதரும் சேவடி கோமகனை பாடி புனிதமடைந்து இப்படி அவரை பாடுவதனாலே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க நாம் புனிதமடைந்து விடுகிறோம் நம்முடைய மனங்கள் தூய்மை ஆகின்றன தீய எண்ணங்கள் நம்மை விட்டு விலகுகின்றன தெய்வீகமான எண்ணங்கள் வருகின்றன அன்பு பிறக்கிறது இப்பேற்பட்ட நல்லவற்றையெல்லாம் தருகின்ற இந்த வழிபாட்டை இந்த பாவை நோன்பினை நாம் பகவானை குறித்து செய்கிறோம் நீயும் வா நீயும் வந்து எங்களோடு சேர்ந்து புனிதம் பொலிவுற பொலிவுறவாராய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவர் மிக மிக நல்லவராகும் பொழுது கருணையினாலே நிரம்பி இருக்கும் பொழுது தூய்மையான குணங்கள் அவரிடம் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தனி பொலிவு வந்துடும் அவருக்கு போய் ஸ்பெஷலாக ஒரு ஃபேஸ் வாஷ் போட வேண்டாம் ஒரு க்ரீம் போட வேண்டாம் இன்னும் பிற அலங்காரங்கள் வேண்டாம் அவருடைய மனதிலே இருக்கின்ற அந்த நல்ல எண்ணங்களே அவருக்கு அணிகலன்களாக ஆகிவிடுகின்றன அவருக்கு பொலிவைத் தருகின்றன இவளும் சொல்லுகிறாள் கோமகனை பாடி புனிதமடைந்து வாராய் இப்படி நம்ம ஷைன் ஆகலாம் இப்படி நாம் ஷைன் ஆகிறது இப்படி பொலிவு அடைதல் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே அல்லால் செயற்கையானவற்றை செய்து பொலிவடைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்போ அது மட்டுமல்ல இந்த கடவுள் இந்த பகவான் மனித வடிவில் வந்திருக்கிறான் நம்பொருட்டாக சுவாமி சொன்னாரா இல்லையா நான் உங்களோடு பேசி உங்களோடு பழகி உங்களோடு சிரித்து உங்களோடு செயல்பட்டால் தான் நீங்கள் என்னை அணுகுவீர்கள் அதற்காக மனித வடிவில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவுபடுத்தினார் பகவான் மனித வடிவினில் வந்த எம் நாதன் வந்த எம் நாதன் தலைவன் யாருக்கு தலைவனே இல்லையோ அவன் அநாதன் இல்லையா அப்போ ஆனால் நமக்கு இவர் தலைவன் அவருக்கு மேலே இன்னொரு தலைவர் கிடையவே கிடையாது மிக உயர்ந்த நாதன் வி நாயகன் அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளையாரை பற்றி சொல்லும் பொழுது அப்போ அவருக்கு மேலே இன்னொரு நாயகன் கிடையாது அப்பேற்பட்ட மனித வடிவினில் வந்த எம் நாதன் அவன் இனிமையே வடிவானவன் அவனுடைய இனிமையை எண்ணி மனசில் நினச்சா நமக்கு மனம் இனிக்கும் அவன் பெயரை சொன்னால் நம்முடைய நாவு இனிக்கும் இப்படி இனிமையை எண்ணி இசைத்து பாடி அதை ரசித்து அதை உணர்ந்து அதிலே புலகாங்கிதம் அடைந்து மயிர்கூச்செறிந்து நாம் எல்லாம் போகலாம் இனிமையை எண்ணி இசைத்தேலோர் எம்பாவாய் என்று அழைக்கிறாள் நாமும் உடன் சேர்ந்து இசைக்கலாம் மேலும் இன்னும் இருக்கின்ற பாசுரங்களை நாளைக்கு இசைப்போம் வாருங்கள் ஜெய் சாய்ராம்